श्री गुरुभ्यो नमः। அனைவருக்கும் நமஸ்காரம்। இன்று ஆணி மாத சனி மகா பிரதோஷம். சனி பிரதோஷம் சர்வ பாப விமோச்சனம் என்று சொல்வதுண்டு. சனிக்கிழமை என்று வருகிற பிரதோஷத்தில் சிவனாருக்கும் நந்தி தேவருக்கும் நடைபெறும் பூஜையில் கலந்து கொண்டு தரிசித்தால் சகல பாபங்களும் விலகி புண்ணியம் வந்து சேரும். இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனையும் பல பிரச்சனைகள் சூழ்ந்துள்ளன. அப்படிப்பட்ட நேரத்தில் அனைத்து பிரச்சனைகளையும் சமாளிக்க அவர்களுக்கு அபயமாக உள்ளதுதான் ஆதிசங்கரால் இயற்றப்பட்ட இந்த ஸ்ரீ வேதசார சிவஸ்தோத்திரம். இதை பாராயணம் செய்வதன் மூலமாக மலை போன்ற துன்பமும் பனி போல விலகி அவர்கள் வாழ்வில் மேன்மையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். இது வேதத்தின் சாரமாக உள்ளதால் பாபங்கள் கரையும். பரமசிவனுடைய மகிமையை நன்கு எடுத்துக்காட்டும் பல நாமாக்களை கொண்ட அற்புதமான ஸ்தோத்திரம் இது. இன்று சனிமகா பிரதோஷத்தில் செய்ய வேண்டியவற்றை பார்த்துவிட்டு ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். இன்று பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுக்கு உங்கள் கையால் வில்வேலை மாலை அல்லது திராட்சை மாலை அல்லது சங்கு பூவால் மாலை தொடுத்து போட்டால் செய்த பாபங்கள் அனைத்தும் கரையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சனி பிரதோஷ நாளில் சிவாலய தரிசனம் செய்தால் திருமண தடை நீங்கும், கடன் சுமை அகலும், மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் கூடும், படிக்கும் ஆர்வம் அதிகரிக்கும். ஆணி மாத பிரதோஷம் தேவர்களுக்கு உண்டான பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படுறது. தேவர்கள் நேரடியாக சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய காலம் இது. ஆதியில் அமுதம் கடைந்த போது அதில் எழுந்த ஆழகால விஷத்தை உண்ட சிவபெருமான் மீண்டும் எழுந்து ஆனந்த தாண்டவமாடியது ஒரு சனிக்கிழமை திரையோதசி திதி தினம். எனவே சனிக்கிழமைகளில் வரும் திரையோதசி திதிக்கு மகா பிரதோஷம் என்ற பெயர் உண்டானது. பெயரில் மட்டுமல்ல, வழிபடுபவர்களுக்கு வரங்கள் அருள்வதிலும் சனிக்கிழமை பிரதோஷம் மகா பிரதோஷம் தான். கூடவே இன்று சனிக்கிழமையுடன் அனுஷம் நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கிறது. இது சனி பகவானுக்கு உரிய நட்சத்திரம். குறிப்பாக இன்று அனுஷ நட்சத்திரத்தோடு இந்த பிரதோஷ தினமும் சேர்ந்து வந்திருப்பதால், அதிலும் சனிக்கிழமையோடு சேர்ந்த அனுஷ நட்சத்திரமும் வந்திருப்பதால், பிரதோஷ நேரமான 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் சிவாலயம் சென்று சிவனாரை தரிசனம் செய்து, கூடவே சிவன் கோயிலில் இருக்கும் காலபைரவரையும் தரிசனம் செய்து தவறாம சனி பகவானையும் வழிபாடு செய்ய வேண்டும். இன்று பிரதோஷ நேரத்தில் நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்தால் சனி பகவானால் வரும் பிரச்சனைகள் நீங்கும். இந்த பிரதோஷ நேரத்தில் சனி பகவானுக்கு தனியாக 2 அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து கஷ்டங்கள் குறைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய, சனி பகவானால் சனி தோஷத்தால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எல்லாம் படிப்படியாக குறையும். அந்த அளவுக்கு அற்புதம் வாய்ந்த நேரம்தான் இந்த பிரதோஷ நேரம், அதிலும் சனி மகா பிரதோஷ தின உள்ள பிரதோஷ நேரம். உங்களுக்கு 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, சனி திசை நடந்து கஷ்டப்படுபவர்களாக இருந்தால் இந்த நாளை தவறவே விடக்கூடாது. இன்று பிரதோஷ நேரத்தில் உங்கள் கைகளால் 10 ரூபாயை அன்னதானம் செய்தால் அது 1000 ரூபாய் தானம் செய்வதற்கு சமம். அதனால் இன்று முடிந்தவரை மாலை பிரதோஷ நேரத்தில் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் அல்லது வேறு தானமும் கொடுப்பது புண்ணியத்தை தேடித்தரும். எல்லோருக்குமே இந்த சனி மகா பிரதோஷத்தின் சிறப்பு தெரியும். இன்றைய சூழலால், வேலை நெருக்கடியால் சில பேரால் கோவிலுக்கு செல்வதற்கு நேரம் இருக்காது. எப்படி இருந்தாலும் இன்றைய தினம் சிவபெருமானை ஒரு நொடி பொழுது நினைத்து ஓம் நமக் சிவாய என்ற இந்த மந்திரத்தை சொன்னாலே உங்கள் கர்மங்கள் கரைந்தது என்று வைத்துக் கொள்ளலாம். முடிந்தால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இன்று நமக் சிவாய நமக் சிவாய என்று சொல்லிக்கொண்டே இருக்க எப்பேற்பட்ட கஷ்டமும் தீரும். இறுதி காலத்தில் மோட்சம் கிடைப்பது உறுதி. இன்று சொல்ல வேண்டிய அற்புதமான ஸ்தோத்திரம் வேதசார சிவஸ்தோத்திரம். இது ஆதிசங்கரால் சிவபெருமானை போற்றி இயற்றப்பட்டது. வேதத்திலும் உபனிஷத்திலும் இருந்து சாரமான முக்கியமான பரமேஸ்வரனின் திருநாமங்களே இந்த ஸ்தோத்திரத்தில் வந்துள்ளதால் இது வேதசார சிவஸ்தோத்திரம் அப்படின்னு அழைக்கப்படுறது. பரமசிவனுடைய மகிமையை நன்கு எடுத்துக்காட்டக்கூடிய பல நாமாக்களை கொண்ட இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய துன்பங்கள் விலகி மனம் அமைதி பெறும், எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும், பாபங்கள் கரையும், கோடான கோடி புண்ணியங்கள் வந்து சேரும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம் இது. இதை இன்று சொல்ல சிவசாயுஜ்யத்தை அடையலாம் என்பது உறுதி. நாம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஆதிசங்கரர் அருளிய வேதசார சிவஸ்தோத்திரம். ஸ்ரீமத் சங்கர பகவத கிருதவ் வேதசார சிவஸ்தோத்திரம். पशूनां पतिं पापनाशं परेशं गजेन्द्रस्य कृत्तिं वसानं वरेण्यं जटाजूटमध्ये स्फुरद्गङ्गवारिं महादेवमेकं स्मरामि स्मरारिम् पशूनां पतिं पापनाशं परेशं गजेन्द्रस्य कृत्तिं वसानं वरेण्यं जटाजूटमध्ये स्फुरद्गाङ्गवारिं महादेवमेकं स्मरामि स्मरारिं महेशं सुरेशं सुरारार्तिनाशं विभुं विश्वनाथं विभूत्यङ्गभूषं विरूपाक्षमिन्द्वर्कवन्नित्रिनेत्रं सदानन्दमीडे प्रभुं पञ्चवक्त्रम् गिरीशं गणेशं गले नीलवर्णं गवेन्द्रादिरूढं गणातीतरूपं भवं भास्वरं भस्मनाभूषिताङ्गं भवानी कलत्रं भजे पञ्चवक्त्रं शिवाकान्तशम्भो शशाङ्कार्धमौले महेशानशूलिं जटाजूटधारिन् त्वमेको जगद्व्यापको विश्वरूपः प्रसीद प्रसीद प्रभो पूर्णरूप परात्मानमेकं जगद्बीजमाद्यं निरीहं निराकारमोङ्कारवेद्यं यतो जायते पाल्यते येन विश्वं तमीशं भजे लीयते यत्र विश्वं न भूमिर्न चापो न वह्निर्न वायुः न चाकाश आस्ते न तन्द्रा न निद्रा न ग्रीष्मो न शीतो न देशो न वेशो न यस्यास्ति मूर्तिस्त्रिमूर्तिस्तमीडे अजं शाश्वतं कारणं कारणानां शिवं केवलं भासकं भासकानां तुरीयं तमः पारमाद्यन्तहीनं प्रपद्ये परं पावनं द्वैतहीनं नमस्ते नमस्ते विभो विश्वमूर्ते नमस्ते नमस्ते चिदानन्दमूर्ते नमस्ते नमस्ते तपोयोगगम्य नमस्ते नमस्ते श्रुतिज्ञानगम्य नमस्ते नमस्ते विभो विश्वमूर्ते नमस्ते नमस्ते चिदानन्दमूर्ते नमस्ते नमस्ते तपोयोगगम्य नमस्ते नमस्ते श्रुतिज्ञानगम्य प्रभो शूलपाणे विभो विश्वनाथ महादेव शम्भो महेश त्रिनेत्र शिवाकान्त शान्त स्मरारे पुरारे त्वदन्यो वरेण्यो न मान्यो न गण्यः शम्भो महेश करुणामय शूलपाणे गौरीपते पशुपते पशुपाशनाशिन् काशीपते करुणया जगदेतदेकः त्वं हंसि पासि विददासि महेश्वरोऽसि त्वत्तो जगद्भवति देवभवस्मरारे त्वय्येव तिष्ठति जगन्मृडविश्वनाथ त्वय्येव गच्छति लयं जगदेतदीश लिङ्गात्मकं हरचराचर विश्वरूपिन् श्रीमच्छङ्कर भगवतकृतौ वेदसार-शिव-स्तवः सम्पूर्णम् श्रीगुरुभ्यो नमः।